ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வாக்யூம் கிளீனரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். அண்ட் இதோட யூசஸ் எப்படி இருக்கு, ஸோ இவங்க கிளைம் பண்ணதெல்லாம் இல்லை ஒர்க் அவுட்டாக இல்லையாங்கிறத தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதோட நேம் வந்து என்னன்னா அமெரிக்கன் மைக்ரோனிக் வாக்யூம் கிளீனர் வெட் அண்ட் ட்ரை. ஸோ உங்களால் வந்து இதில் வெட்டுமே பண்ண முடியும், ட்ரை கிளீனும் இதில் பண்ண முடியும். ஸோ உங்கள் டஸ்ட் எல்லாமே இது நல்லாவே கிளீன் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா, ஸோ இதில் வந்து வெட் அண்ட் ட்ரை ஃபங்க்ஷன் இருக்குது அண்ட் ப்ளோயர் ஃபங்க்ஷனும் இருக்குது. இப்போ நம்ம வந்து வேக்யூம் கிளீனர் வந்து சக்ஷன் பண்ணி தான் நம்மளோட டஸ்ட் எல்லாத்தையுமே அது எடுத்துக்கும். இதில் வந்து உங்களுக்கு ப்ளோயருமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எட்டாத இடத்துலலாம் நீங்கள் ப்ளோயர் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா அந்த டஸ்ட் கீழே விழுந்ததுக்கப்புறம் சக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 21 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய நேரம், அதாவது நிறைய க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வாட்டியும் இந்த டஸ்ட் பேக்கை வந்து திரும்ப திரும்ப எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் ஹெப்பா ஃபில்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னா, ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற டஸ்ட்டு, ரொம்ப ரிமூவே பண்ண முடியாமல் ஹார்டாக இருக்கிறது எல்லாமே கூட இது ரிமூவ் பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இதில் வந்து என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க அண்ட் வாரண்ட்டி, 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. ஸோ அந்த வாரண்ட்டியோட கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வீல் இருக்குது அந்த வேக்யூம் கிளீனரோட. அடுத்தது வந்து இந்த ஹோஸ் பைப் இருக்கு இல்லையா, அது ரொம்ப லென்த், 5 ஃபீட் ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் பைப் இருக்குது. அண்ட் 1.5 ஃபீட் எக்ஸ்டென்ஷன் பைப், 2 பைப் இருக்குது. இது ஒன்று எக்ஸ்டென்ஷன் பைப். ஸோ உங்களுக்கு அது கிட்டே இருக்கிற டிஸ்ட் எல்லாம், அதுவும் இது வந்து உங்களுக்கு மேலே ஹைட்டில் இருக்குது, டிஸ்டன்ஸில் இருக்கிறதுலாம், இது வந்து 2 இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு இன்னும் நல்ல லென்த்தை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதோட வயர் பார்த்தோன்னா, நம்ம பவர் சப்ளை கொடுக்குற வயர் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப லென்த்து நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரூமோட ஒரு கார்னரில் வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் இருந்தால் நீங்கள் அதை ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கே போதும். நீங்கள் மாற்றி மாற்றி தேடணும்னு அவசியம் கிடையாது. அந்த வயர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால. அண்ட் ஃப்ளோர் கம் கார்பெட் ப்ரெஷ் இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷ் வச்சு ஃப்ளோரும் கார்பெட்டும் ரெண்டுமே க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்தது வெட் ப்ரெஷ் இருக்குது. ஸோ வெட் ப்ரெஷ்ஷில் வந்து 2 செப்பரேட் மவுத்ஸ் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு அதில் எது வேணுமோ நம்ம அதை வந்து ஒன்று எடுத்துகிட்டு இன்னொன்று கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த வேக்யூம் கிளீனர். ஸோ இது பார்த்தோன்னா இது வந்து ஸ்டீல் பாடி தான் உங்களுக்கு. உங்களுக்கு லாங் ரன்னுக்கு பிளாஸ்டிக் அந்த மாதிரி மெட்டீரியல் கிடையாதுங்கிறனால உங்களுக்கு இது லாங் ரன்னுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு வயர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ப்ளக்குக்குள்ளது அது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ இவ்வளோ லென்த் இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் ரூம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் மேலே வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. அண்ட் அந்த ஸ்விட்சுமே வந்து ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் வச்சு நல்லா கவர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அடுத்தது இது வந்து நம்ம பைப் ஒரு சைட் கனெக்ட் பண்ணுறது, ப்ளோயருக்கு ஒரு சைட் கனெக்ட் பண்ணணும், அந்த ஹோஸ் இருக்குல்லையே அதை கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளது. அண்ட் இது வந்து டஸ்ட் பேக்கு. ஸோ இதை வந்து அந்த ஒரு சைடில் கனெக்ட் பண்ணணும். அண்ட் டஸ்ட்டு ஃபில் ஆகும்போது கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம எடுத்துகிட்டு டஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து வாஷபிள் மெட்டீரியலாக இருக்கிற இந்த கிளாத் பேக் தான். உங்களுக்கு நிறைய லென்த் நிறையவும் இருக்குது, உங்களுக்கு வந்து நிறைய டஸ்ட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் திரும்ப திரும்ப சும்மா நீங்கள் அதை ஃப்ரீ பண்ணணும்னு இல்லை, நிறைய டஸ்ட்டு உங்களுக்கு கலெக்ட் ஆகும். நீங்கள் உங்கள் ஒரு ஃபுல் வீடியோமே நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை எடுத்தால் போதும், அவ்வளோ டஸ்ட் தான் ஃபில் ஆகியிருக்கும் அதில். அண்ட் இது வந்து அந்த ஃப்ளோர் அண்ட் கார்பெட் ப்ரெஷ் இருக்கு இல்லையா, அது இது. ஸோ அதில் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் ஒரு ஸ்விட்ச் மாதிரி, நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோர்க்குள்ளதும் யூஸ் பண்ணிக்கலாம், கார்பெட்குள்ளதும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 நாசில்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அந்த 2 நாசில் எதுக்குன்னா, ரொம்ப நம்ம கைப்படாத இடத்துல விண்டோ ஸ்க்ரீன் அந்த சைடில் கேப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் எல்லாம் போகிற மாதிரியும். அண்ட் இன்னொன்று வந்து உங்களுக்கு அதுவும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். ஸோ அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்ல டஸ்ட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு அந்த 2 நாசில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ட்ரம், அந்த வேக்யூம் கிளீனர் அந்த ட்ரம் செட் பண்ணுறதுக்கு, ஓகேவா? அது வந்து வீல்ஸ் இருக்குது, 4 வீல் இருக்குது, 2 பெருசும் 2 குட்டியும் இருக்குது. அதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி, நம்மளே வந்து கனெக்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம்.
இவ்வளோ தான் அந்த வேக்யூம் கிளீனர் கூட இருக்கிற ஆக்சசரிஸ். நம்ம இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் ஆகுறது தான். ஸோ ரொம்ப யூஸ் ஆகுறது அந்த ரெண்டு குட்டி நாசில் இருக்குல்ல, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்டு ட்ரம் இருக்குது, ஸோ மோட்டார் அந்த பக்கம் இருக்குது, அவ்வளோதான். இதோட எம்ஆர்பி வந்து 11K அரவுண்ட். ஸோ அமேசானில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். 25% என்னதோ ஆஃப் இருந்தது அந்த டைம்லேயுமே, இப்போவும் அதே லெவலுக்கு நினைக்கிறேன், 8.8K. அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் இருந்தது, நம்ம சில கார்ட்ஸ் யூஸ் பண்ணால் அது மாதிரி ஆஃபரில் வந்து எங்களுக்கு நியர்லி 7K இது வந்து கிடச்சிது. ஸோ ரொம்ப ரொம்ப ஒர்த்து 7K. அண்ட் நெக்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ என்னன்னா, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம். மூணு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ சக்ஷன், அதில் வந்து வெட்டும் ட்ரையும், அண்ட் ப்ளோயர், இது மூணுமே வந்து நம்ம வீட்டில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், இது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறதா நெக்ஸ்ட்டு. ஸோ நம்ம அந்த சைட் கேப் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம அந்த 5 feet லாங் நாசில் இருக்குல்ல ஹோஸ் பைப், அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா அந்த லென்த் எக்ஸ்டென்ஷனுக்கு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதையுமே கனெக்ட் பண்ணால் ரொம்ப லென்த்துக்கு வரும். நீங்கள் கீழே இருந்துகிட்டே உங்களுக்கு மேலே வரைக்குமே வந்து எல்லா டஸ்ட்டையுமே உங்களால் க்ளீன் பண்ண முடியும். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, உங்களுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி எல்லாம் இருக்குது, உங்களால் வீட்டில் வந்து தூசி இருக்குது, தட்ட முடியல அவங்களுக்கெல்லாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேக்யூம் கிளீனர் வந்து வீட்டில் வந்து ஒரு மஸ்ட், ஒரு டஸ்ட் ஃப்ரீ ஹோமுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருக்குன்னா, நான் அகைன் சொன்ன மாதிரி ரொம்ப டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு. ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் ரெண்டு பேருக்குமே இருக்குது, எனக்குமே இருக்குது, ஹஸ்பண்ட்க்குமே இருக்குது. நாங்கள் வந்து க்ளீன் பண்ண போனோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு என்ன சொல்ல, தும்மலும் கோல்டு வந்துடும் கொஞ்சம் நேரத்துலேயே, பயங்கர ஒரு சின்ன டஸ்ட் உள்ளே போனால் கூட கஷ்டம்தான். ஸோ எங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் யுரேக்கா ஃபோப்ஸ்லேருந்து, அது ஒரு மினி சைஸில் இருக்கும், அரவுண்ட் 3 or 4K. ஸோ அது வந்து எனக்கு தெரியல, அது எனக்கு அதோட சவுண்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதை ஆன் பண்ணாலே எனக்கு கொஞ்சம் நேரத்தில் தலைவலி வர மாதிரி இருக்கும். பட் இதோட நாய்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஸ்டர்பிங்காக இல்லை, இதுவும் நாய்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இது வந்து இல்லை, ஓகேவா. அப்போது வந்து அது க்ளீன் பண்ணுறதெல்லாம் விட இது ரொம்ப ரொம்ப ஒர்த். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு வேக்யூம் கிளீனர் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, பட் ஒரு அரவுண்ட் இல்லை அண்டர் 5K அப்படிலாம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கூட நல்ல ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். பிகாஸ் நாங்கள் அது வாங்கிட்டு ஆக்சுவலி சீப்பராக இருக்குது அண்டு ரொம்ப காம்பாக்ட் சைஸில் இருக்குதுன்னு சொல்லி ஈஸியாக இருக்கும்னு அது வாங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு அது அவ்வளோ ஒர்க்கே ஆகலை, அதனால தான் நாங்கள் திரும்பவும். ஸோ நாங்கள் அப்போ போய் கொஞ்சம் யோசிச்சிருந்தோன்னா கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் ஹோம்க்காக இல்லை உங்களை ஏதோ பர்பஸ்க்காக, க்ளீனிங் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து வேக்யூம் கிளீனர் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா சீப்பராக இருக்கிற இதுலேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் நல்லதாக பார்த்து, ஏதாவது ஆஃபர் இருக்க டைமில், ஸோ இந்த நிறைய சேல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ பார்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷாப் பண்ணலாம். இதுதான் இதோட நாய்ஸ் லெவல். அண்ட் அது வந்து 2x speed வச்சிருக்கேன், அதனால கொஞ்சம் உங்களுக்கு அனாயிங்காக இருக்க மாதிரி இருக்குது, பட் அப்படி இல்லை. அண்ட் இதோட சக்ஷன் இந்த பார்த்தீங்கல்ல, நம்ம கையில் வைக்கும்போது அவ்வளோ நல்லா சக் பண்ணுது எல்லாத்தையுமே, அண்ட் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே எடுத்துருது, அவங்களோட டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது நல்லா க்ளீன் பண்ணும்போது நம்ம ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் தெரியுமா, நம்ம பயங்கரமாக நம்ம வீடு க்ளீன் ஆகும்போது அப்போ அந்த சவுண்ட் நமக்கு ஒரு விஷயமாகவே தெரியலை. ஆக்சுவலி எனக்கு அப்படி தெரியலை, ஏன்னா ரொம்ப நாளாக இருந்த டஸ்ட்டெல்லாம் இது க்ளீன் பண்ணி கொடுக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லி இந்த மாதிரி என்னால் மாஸ்க் இல்லாமல் க்ளீன் பண்ண முடியாது, நான் ஒரு மெய்டு வச்சுருந்தேன், என்னோட அக்கா ஹெல்ப்புக்கு வருவாங்க, அந்த அக்கா தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ கூட நான் வந்து சைடில் எங்கேயாவது தான் போய் நிற்பேன். ஆனால் என்ன தான் ஒரு ஆள் நம்ம க்ளீன் பண்ணாலும் அதை விட ரொம்ப நல்லாவே எனக்கு தெரிஞ்ச ஒரு மெஷின் நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணி தருவாங்க, நாங்களே மாஸ்க் வேர் பண்ணிட்டு தான் பண்ணுவோம், பட் அதெல்லாம் இது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் எங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, ஃபுல் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் நாங்கள் வந்து பிஃபோர் எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருக்கும், மாஸ்க் இல்லாமல் எங்களால் வீடு க்ளீன் பண்ண முடியுது. ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக நினைக்கிறேன், நல்லா இருக்குது, ஒர்க் ஆகுது. அண்ட் இதோட ப்ளோயர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதுவும் வேறு லெவல். எப்போ எவ்வளோ பெரிய ஒரு டஸ்ட்டுனாலுமே ஒரு இதிலே வந்து நம்ம வீட்டில் அந்த இன்செக்ட் எல்லாம் இருக்குல்ல, பல்லி எல்லாம் இருக்கும்ல, அது கூட பறக்குது, எல்லாமே எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிருது. நம்ம வந்து ரொம்ப மேலே இருக்க டஸ்ட், ரொம்ப சைடில் இருக்கிறது, பீரோக்கு கீழே, ஸோ அப்படி நம்ம போக முடியாது, தொடப்பம் போகாத இடம்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் இந்த ப்ளோயர் யூஸ் பண்ணால் எல்லா டஸ்ட்டுமே வெளியில் வந்துடுது ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் அடுத்தது சக்ஷன் யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாலே ஈஸியாக இருக்குது. அண்ட் ஃபேனை ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணுது, உங்களுக்கு எந்த ஒட்டடையில நான் அந்த ஒரு இந்த ப்ரஷ்ல இந்த நாசில், ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து இந்த குட்டி குட்டி ஒட்டடையெல்லாம் ப்ரஷ் பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜென்ரல் க்ளீனிங்கே யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் திங் என்னென்னா,
உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா என்ன தான் நம்ம ஃபேன்லாம் நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ண மாட்டோம், ஃபேன் எப்போவுமே சுற்றிட்டே இருக்கிறதுனால நமக்கு அது அழுக்கு இருக்கிறது தெரியாது, எப்போது அவ்வளோ இது டஸ்ட் ஆகுதுன்னே நமக்கு தெரியாது, சடனாக பார்க்கும்போது தான் தெரியும். அண்ட் நம்ம ஃபேன் ஆஃபில் இருக்கும்போது தான் நம்ம கவனிப்போம். ஸோ எங்கள் ஃபேன் எங்கள் ஹாலில் இருக்கிற ஒரு ஃபேன், ரெண்டு ஃபேனில் ஒரு ஃபேன் க்ளீனாக தான் இருக்குது, ஏன்னா நாங்கள் அதை அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஒரு ஃபேன் அவ்வளோ ஒரு டஸ்ட் இருந்தது. ஸோ அதை வந்து இது க்ளீன் பண்ணி கொடுத்ததை பார்த்த உடனே எனக்கு வந்து ஓகே, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணது வீணாகலைன்னு எனக்கு தோணுனதே அதுக்கப்புறம் தான். அண்ட் இது என்னென்னா எங்களோட பூஜா ஷெல்ஃப்க்கு மேலே இது வந்து கொஞ்சம் ஹைட், ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ரண்ட் சைடு, அதோட இது வந்து நான் அடிக்கடி எனக்கு எட்டும்போது நான் துணி வச்சு இதை வந்து தொடைப்பேன், பட் இது வந்து ஒரு 2-3 வீக்ஸாக தொடைக்காமல் இருக்கிற இடம், ஓகேவா? அண்ட் இதோட பேக் சைடு வந்து நான் தொடைக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு எட்டாது, நம்ம வந்து தொடப்பம் வச்சும் தொடைக்க முடியாது இல்லை, அதனால என்னால் 8:30 வரைக்கும் நான் தொடச்சிட்டு விட்டுடுவேன். ஸோ அதை அடுத்து பாருங்கள். இது வந்து எப்படின்னா இந்த டஸ்ட் வந்து ரொம்ப ஒட்டி ஈரமாக ஒட்டுன மாதிரி இருக்குது, நம்ம வந்து நம்ம தொடப்பத்தை வச்சு எடுத்தாலும் இந்த அளவுக்கு க்ளீன் ஆகாது. அண்ட் இதை வந்து இது எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இது எவ்வளோ ஒர்க் ஆகுதுங்கிறத காட்டுறதுக்காக தான். அண்ட் இப்போ வந்து இதில் எவ்வளோ டஸ்ட் கலெக்ட் ஆகியிருக்குன்னு பார்க்கலாங்கிறதுக்காக நாங்கள் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ இது வந்து நான் ஃபுல் வீடும் க்ளீன் பண்ணலை, நான் வீடியோவில் காட்டினா அந்த அவ்வளவும் க்ளீன் பண்ணதுக்கு தான் இவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இது வீடியோக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பார்த்தேன், அப்போவும் எனக்கு இவ்வளோ டஸ்ட் கலெக்ட் ஆச்சு, அண்ட் நீட்டாக கலெக்ட் ஆச்சு, ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா அதோட சக்ஷன், வாட்டர் எப்படி சக் பண்ணுதுங்கிறது பார்க்குறதுக்காக என்னோடய ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன். அண்ட் அதுவும் ரொம்ப சூப்பராக வந்து எல்லாமே எடுக்குது. அண்ட் அந்த கல், அந்த குட்டி ஸ்க்ரப்பர் இருக்குல்ல, அதை கூட அது எடுத்துகிட்டே இருந்தது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறதுக்கு, ஓகேவா? பட் இது வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம அந்த பைப் ஃபஸ்ட்டு பைப் வச்சு எல்லா தண்ணியுமே நம்ம வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இந்த ஒரு நம்ம வெட் க்ளீன் பண்ணுறது, தர க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு இருக்குல்ல ஒரு ப்ரஷ்ஷு, ஸோ அதை யூஸ் பண்ணி அதோட எண்டில் நம்ம வந்து ஸ்க்ரப்பர் வச்சு ஃபஸ்ட்டு சைடில் நல்லா க்ளீன் பண்ணி அந்த பேலன்ஸ் இருந்த தண்ணியை இதை வச்சு ஃபைனலாக எடுக்கும்போது நீட்டாகவே எல்லாமே வந்துடுது. இப்படி நம்மளால் வந்து இந்த ஃபிஷ் டேங்க்கு க்ளீன் பண்ண முடியாது ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ணும்போது, இல்லைனா நம்ம துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சி தொடச்சி எடுத்து எடுத்து நம்ம புளிஞ்சு ஊற்றுற மாதிரியில் இருக்கும். ஸோ இது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த குட்டி குட்டி கல்லை கூட இது எடுத்து அந்த ட்ரம்மில் இருந்தது கல் நாங்கள் செக் பண்ணும்போது. ஸோ அடுத்து நம்ம க்ளீன் பண்ணும்போது தரையிலலாம் நிறைய தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியும் அங்கே க்ளீன் பண்ணி பார்த்தோம், அதுவும் க்ளீன் ஆகுது. அண்ட் இது வந்து ப்ளோயர். ஸோ என்னோடய ஃபேவரட் பார்ட் வந்து இந்த ப்ளோயர் ஆப்ஷன் தான், பார்த்தீங்களா? இந்த பேப்பரை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ப்ளோ பண்ணிடுச்சு, அண்ட் எல்லாமே பறக்கணும் நம்மளோட, அது வந்து ஒரு செப்பல் பறக்கிறது தெரியுதா, அந்த மண். ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக வெளியில் யூஸ் பண்ணுறோம், பட் இது எங்கே நல்லா யூஸ் ஆகும்னா நம்ம மேலே ரொம்ப ஹைட்டில் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது, அண்டு நம்மளோட அந்த எங்கேயே நம்ம உள்ளே போகாத அந்த அழுக்கில் எல்லாம் நம்ம வந்து இப்படி ப்ளோ பண்ணும்போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த காற்று போய் அந்த இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்குது. ஸோ நாங்கள் அன்பாக்சிங் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் எங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நான் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுப்பேன், அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்கள் இனி தான் ஒரு வேக்யூம் க்ளீனர் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்துட்டுருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களோட நீங்கள் கிடைக்கும், நீங்கள் பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.